எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மட்டன் லெக் சூப், அதாவது ஆட்டுக்கால் பாயா தான் எப்படி செய்யறங்கறத பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு எல்லா இன்கிரீடியன்ஸுமே ரொம்ப பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் தான். இதுக்கு வந்து டொமேட்டோஸ், ஆனியன்ஸ் அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் மட்டன் லெக்ஸ். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே அட் அ ஸ்ட்ரெச்சில் ஒன்றா ஆட் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக மட்டன் லெக்ஸ் 1 kg எடுத்திருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 medium-sized ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அண்ட் 2 medium-sized டொமேட்டோஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ க்ரீன் சில்லிஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3-4 pieces ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 teaspoons ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஜீரக சோம்பு பவுடர் ஒரு 3 teaspoons ஆட் பண்ணுங்க. டர்மரிக் பவுடர் ஒரு 1 teaspoon ஆட் பண்ணுங்க இதில். இப்போ வந்து 2 teaspoons பெப்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன். வாட்டர் வந்து ஒரு 1/2 level ஆஃப் த ப்ரெஷர் குக்கர் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வாட்டரில் இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து 10 whistles வைக்க போகிறோம், ஆன் மீடியம் ஹை ஃப்ளேமில். ஸோ அதுக்கு எவ்வளோ வாட்டர் உங்கள் ப்ரெஷர் குக்கரில் தேவைப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து உரத் தால் 1 cup எடுத்திருக்கேன், ஃபெனுக்ரிக் சீட்ஸ் 1 teaspoon எடுத்திருக்கேன், அண்ட் இட்லி அரிசி 3 cup எடுத்திருக்கேன். இது 3 இன்க்ரீடியன்ஸுமே வந்து நல்லா வாட்டரில் 1 hour கிட்ட சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டரில் ஊற வச்ச உளுத்தம் பருப்பும் வெந்தயமும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes நம்ம ஆட் பண்ண உரத்தால் வந்து நல்லா ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் ஆட் பண்ணுங்க. அகெயின் இதுக்கும் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மூத் பேட்டராக வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டோசா பேட்டரை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி 1 day ஆகலாம், அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் அவுட் சைட். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு நம்மளோட டோசா பேட்டர். இதில் வந்து தேவையான அளவு சால்ட் அண்ட் பைகார்பனேட் ஆஃப் சோடா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ யோசிக்கலாம், ஏன் வந்து ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து தோசா ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இதுக்கு ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலி காம்பினேஷன் ஆட்டுக்கால் பாயாக்கு பார்த்தீங்கன்னா இடியப்பம் தான், அது வேறு லெவல் காம்பினேஷன் அது. பட் எங்களோட ஹவுஸ் ஹோல்டில் வந்து அதிகமாக நாங்கள் காமனாக ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து சாப்பிட்றது தோசா தான். இந்த காம்பினேஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்தி அட் த சேம் டைம் டெலிஷியஸான ஆட்டுக்கால் பாயா இஸ் ரெடி. நான் வந்து இதை வந்து ஒரு 12 whistles வச்சு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக தோசையும் ஆட்டுக்கால் பாயாவும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை அகைன் மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.